பிரபாகரன் முதல்ல தமிழினத்துக்காரனா? அவன் போராடின போராட்டம் தமிழினத்துக்கு ஆதரவாகவா? இலங்கையில நடந்தது இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில வசிக்கிறவர்களுக்கு என்ன தெரியும்? நாம சொன்னதுதான் கதனு முழமுழமா காலில் பூசு தெரியலா? பிரபாகரனால் கொல்லப்பட்ட தமிழ் தலைவர்கள் எத்தனை பேர்? தமிழ் தலைவர் தமிழர்களுக்காக போராடியவர் என்ற ஒரு மாய சித்திரத்தை உருவாக்குகிறீர்கள். உண்மையில தமிழர்களுக்காக போராடியது இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு மாத்திரம்தான் போராடியதா? 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருந்தது பிரபாகரன் வருவதற்கு முன்னால், விடுதலை புலிகள் அமைப்பு தோன்றுவதற்கு முன்னால், அவர்கள் தங்கள் ஆயுத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால், தமிழர்களை பாதுகாக்க, தமிழர் உரிமையை மீட்டெடுக்க, தமிழினத்தை உருவாக்க, தமிழ் ஈழத்தை கைப்பிடிக்க ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் இருந்தது. பிரபாகரன் வந்து செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? தமிழுக்காக போராடுறத நம்ம மட்டும்தான் இருக்கணும், மத்த எவனும் இருக்கக்கூடாது என்று முதன் முதலாக அவர் ஆயுதம் தூக்கி போராடியது சிங்களர்களுக்கு எதிராக இல்லை, அவரோடு இருந்த தமிழுக்கு ஆதரவாக, தமிழனுக்கு ஆதரவாக பாடுபட்டுக் கொண்டிருந்த தமிழ் தலைவர்களை கொலை செய்வதுதான் பிரபாகரனின் முதல் திட்டம். அவரால் கொல்லப்பட்ட தமிழ் தலைவர்கள் எத்தனை பேரு? ஒருத்தர் ரெண்டு பேரா? தலைவர்களை பட்டியல் போட்டாலே லிஸ்ட் தேர். பொதுவா தமிழர்கள் எத்தனை பேரை போட்டானா அது ஆயிரக்கணக்கில் நேரும். சிங்களவர்களால் கொல்லப்பட்ட தமிழ் மக்களை விட விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் எண்ணிக்கை அதிகம். அதுதான் உண்மை பெறலார். யாரையெல்லாம் கொன்றார்? சுந்தரம், இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தமிழின அமைப்பினுடைய தலைவர் சுந்தரம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். சுபாரத்தினம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். உபராய் தேவன் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். பொட்டார் நடராசா விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். சம்பந்தமூர்த்தி விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். அமிர்தலிங்கம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். யோகேஸ்வரன் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். பத்மநாபா விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். தங்கமுறை விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். நீலன் திருச்செல்வம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர். இவர்கள் எல்லாம் யார்? அங்கே இருந்த தமிழர்களுக்காக போராடிய அமைப்பின் தலைமை நிர்வாக பொறுப்பிலே இருந்தவர்கள். தமிழனுக்காக போராடுற லட்சணம் தானா? இதுதான் தமிழர்களை காப்பாற்றுற லட்சணமா? தமிழர்களுக்காக போராடிய இத்தனை அமைப்பு தலைமை பொறுப்பிலே இருந்தவர்களை காலி செய்து விட்டு தமிழர் தலைவர் எப்படி வெக்கம் இல்லாமல் சொல்ல முடியுது? அது எப்படி உங்களுக்கு வக்காலத்து? அவனே சொன்ன அப்படி செத்து போன பிரபாகரனே, நான் தமிழனுக்காக போராடினேன்னு எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற வைகோ, இங்கே இருக்கிற சீமான், இங்கே இருக்கிற இன்னவரை அவருடைய ஆதரவாளர்கள் தமிழர் தலைவர் தலைவர் என்று கோஷம் போடுகிறீர்களே, இத்தனை பேரை கொண்டானே இவங்க தமிழ இல்லையா? தமிழ் தலைவர் இல்லையா?